பொள்ளாச்சியில் நடந்தது போல் கொடூரமான சம்பவம் சென்னையிலும் அரங்கேறியிருக்கிறது. முகநூல் மூலம் பழகிய பெண்ணை காதலிப்பது போல் நடித்து திருமணம் செய்து கொடூரமாக பாலியல் சித்திரவதை செய்த கணவன் தனது நண்பர்களுக்கும் அந்த பெண்களை விருந்தாக்க முயற்சி செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? 11 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து அவர்களை ஆபாச வீடியோ எடுத்த இந்த இளைஞர் 11வது பெண்ணால் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கடைசியில் சிக்கிய பெண் தப்பியது எப்படி? சென்னை பாரதி நகர் ஏபிசி காலனியைச் சேர்ந்தவர் 21 வயதான கணேஷ் என்ற லவ்லி கணேஷ். இவருக்கும் சென்னை கொளத்தூரை சேர்ந்த 20 வயதான இளம் பெண்ணுக்கும் கடந்த 2017 முகநூல் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலில் நட்பு ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறிய நிலையில் 3 ஆண்டுகளாக காதல் தொடர்ந்தது. 2020 டிசம்பர் 5 அந்த பெண் தனது வீட்டை விட்டு வெளியேறி கணேஷுடன் சென்றார். அன்றே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் வைத்து தாலி கட்டியுள்ளார். பெற்றோர் எதிர்த்தும் கணவனுடன் தான் வாழ்வேன் என கூறிவிட்டதால் போலீசாரும் விட்டுவிட்டனர். டிசம்பர் 23 2.5 சவரன் நகைகளை அடகு வைத்து வில்லிவாக்கம் காவல் நிலையம் அருகே ராஜாஜி நகரில் ஒரு வீட்டிற்கு முன்பணம் செலுத்தி தனிக்குடித்தனம் வைத்தார் கணேஷ். அன்று இரவே அந்த பெண்ணுக்கு வீட்டு வேலைகளில் உதவியாக இருப்பதாக கூறி 17 சிறுமியை அழைத்து வந்து தங்க வைத்தார் கணேஷ். சிறிது நாட்களில் இருவரும் பழகிய விதத்தில் சந்தேகம் ஏற்பட்டு இளம்பெண் கேள்வி எழுப்ப அவரை தனி அறையில் அடைத்து வைத்து அடித்து சித்திரவதை செய்தார். இளம்பெண்ணை அவரது விருப்பத்துக்கு மாறாக சித்திரவதை செய்து பாலியல் உறவு கொண்டார் கணேஷ். மேலும் 17 சிறுமியுடனான தனது உடல் உறவை பார்க்கும்படியும் வற்புறுத்தியுள்ளார். உச்சக்கட்டமாக தனது நண்பர்கள் 4 வரவழைத்து இளம் பெண்ணிடம் கூட்டு பாலியலில் ஈடுபடும்படி கூறியுள்ளார். இளம் பெண் கதறி அழுது காலில் விழுந்து அழவே அந்த நண்பர்கள் வெளியேறிவிட்டனர். இளம் பெண்ணுக்கு கொடுமைகள் தொடர்ந்த நிலையில் திங்கட்காலையில் வீட்டு உரிமையாளர் மூலம் இளம் பெண் வீட்டை விட்டு வெளியேறி பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கணேஷ் மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் இளைஞர் கணேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சியைப் போல் முகநூல் மூலம் பழகி காதலிப்பதாக நடித்து திருமணம் செய்து பின்னர் பாலியல் சித்திரவதையும் செய்த இளைஞர் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.